மீண்டும் உச்சமடியும் கொரோனா தொற்று ஊரடங்கு அமலாக மக்களின் எதிர்பார்ப்பு மீண்டும் எழுந்துள்ளது மீண்டும் உச்சமடியும் கொரோனாவால் மீண்டும் ஊரடங்கு அமலுக்கு வருமா என்ற சந்தேகம் அனைவரிடையே எழுந்துள்ளது அந்த ஒரு உங்கள் சந்தேகத்துக்காண்டி இந்த ஒரு வீடியோவை நீங்கள் தெளிவாக பார்க்கலாம் வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கடந்த இரண்டு ஆண்டுகளாகவே உலக நாடு முழுவதும் கொரோனா தொற்று பரவி இருந்தது அதனால் அனைத்து அனைத்து இடத்திற்குமான போக்குவரத்து சேவைகள் முற்றிலும் நிறுத்தப்பட்டது தொழில் நிறுவனங்களும் முடங்கியது பள்ளி மற்றும் கல்லூரிகள் அனைத்தும் மூடப்பட்டு வகுப்புகள் ஆன்லைன் மூலமாக நடத்தப்பட்டது பொதுத் தேர்வு மற்றும் போட்டித் தேர்வு என அனைத்து மேல் ரத்து செய்யப்பட்டது இந்நிலையில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு கொரோனா பரவல் முற்றிலும் குறைந்த நிலையில் மக்கள் மீண்டும் அவர்களின் இயல்பு நிலைக்கு வாழ்க்கைக்கு திரும்பி வந்தனர் இந்நிலையில் கடந்த டிசம்பர் மாதம் முதல் சீனாவில் உருமாற்றம் அடைந்த கொரோனா தொற்று மீண்டும் எழுச்சி பெற தொடங்கியது அதனால் சர்வதேச விமான நிலையங்களில் கட்டுப்பாடுகள் பலப்படுத்தப்பட்டது அதனைத் தொடர்ந்து ஜனவரி மாதத்தில் கொரோனா பரவல் குறித்து வந்த நிலையில் மீண்டும் இந்தியாவில் பல மாநிலங்களில் கடந்த சில நாட்களாகவே கொரோனா பாதிப்பு அதிகரித்து வருகிறது அதனால் மாநில அரசுகளும் மத்திய அரசும் தொடர்ந்து பல அறிவுறுத்தல்களை மக்களுக்கு வழங்கி வருகின்றனர் குறிப்பாக தமிழகத்தில் கொரோனா பாதிப்பு சற்று அதிகரித்து வருவதால் மக்கள் அனைவரும் கொரோனா கட்டுப்பாடுகளை பின்பற்ற வேண்டும் என அரசு அறிவுறுத்தியுள்ளது மேலும் நாட்டின் கொரோனா பாதிப்பு அதிகரித்துள்ள நிலையில் தமிழக தமிழக அரசுக்கு மத்திய சுகாதாரத்திடம் கடிதம் ஒன்றை அனுப்பியுள்ளது அந்த கடிதத்தில் தமிழகத்தில் கொரோனா பாதிப்பு அதிகம் இருப்பதால் ஐந்து அம்ச தடுப்பு நடவடிக்கை மேற்கொள்ளும்படி அறிவுறுத்தப்பட்டுள்ளது ஐந்து அம்சம் என்பது பரிசோதனை தடுப்பூசி மற்றும் தொற்றை கண்டறிதல் ஆகியவற்றை குறிக்கும் இது போலவே அனைத்து மாநிலத்திற்கும் கணிதம் அனுப்பியதற்கு குறிப்பிடத்தக்கது தமிழகத்தில் நான்கு மாதங்களுக்கு பிறகு கொரோனா பாதிப்பு எண்ணிக்கை நூறை கடந்துள்ளது நாடு முழுவதும் கொரோனா பரவல் தீவிரமாக வரும் நிலையில் நேற்று தமிழகத்தில் நூத்தி பாதிப்புகள் பதிவாகியுள்ளது இந்த பாதிப்புகள் எண்ணிக்கை அதிகரித்தால் தமிழகத்தில் முகக்கவசம் கட்டாயம் சமூக இடைவெளி இரவு நேர ஊரடங்கு உள்ளிட்டவை பல கட்டுப்பாடுகள் அமலுக்கு வரலாம் என தெரிய வந்துள்ளது அதாவது தமிழகத்துல இது வரைக்குமே ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாசமா கொரோனா பாதிப்பு வராமல் இருந்ததுல திடீர்னு பாத்தீங்கன்னா நேற்று ஒரே நாளில நூத்தி ரெண்டு பேத்துக்கு கொரோனா பாதிப்பு ஏற்பட்டு இருக்கிறது அதனால பாத்தீங்கன்னா பொதுமக்கள் கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாக இருக்கும்படி அறிவுறுத்தப்பட்டுள்ளது நீங்க முன்னெச்சரிக்கையாக இருக்கவில்லை என்றால் கண்டிப்பாக பாத்தீங்கன்னா ரொம்ப அதிகரிச்சு இரவு நேரங்கள் ஊரடங்கு வர வரைக்கும் போகலாம் அதனால் கண்டிப்பாக பார்த்திங்கன்னா பொதுமக்கள் அனைவரும் கொஞ்சம் முன்னெச்சரிக்கையில இருங்க இதே மாதிரி பயனுள்ள தலை தெரிஞ்சுக்கொள்ள எப்போதுமே நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அனைவருக்கும் நன்றி வணக்கம்